ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஎல் மேட்சஸோட ஃபஸ்ட்டு குவாலிஃபை மேட்ச் பிரிஸ்பன் ஹீட்ஸ் வர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ். ரொம்பவுமே முக்கியமான மேட்ச். இந்த மேட்சில் ஜெயிக்கிற டீம் டைரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க. தோற்று போகிற டீம் அடிலீட் ஷேக்கர்ஸ்க்கும் பெர்த்ஸ் காசஸ்க்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கூட மோதுவாங்க. இன்னொரு சான்ஸுமே இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸில் முடிக்கிறப்போ அவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஸோ ஜெயிக்கிற டீம் ஃபைனல் போவாங்க, தோக்கிற டீம் அந்த ரெண்டு டீமில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து ஆடுவாங்க. மோஸ்ட்லி சிட்னி எப்படினாலும் ஃபைனல் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான், பட் அவங்க பவுலிங் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதே இது பிரிஸ்பன் ஹீட்ஸில் பார்த்தோம்னா அவங்க பேட்டிங் ஃபுல்லாமே வீக்கு, அவங்க ஸ்குவாடே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு, பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஐஎல் டி20 ஆட போயிட்டாங்க. ஸோ பிபிஎல்லில் எந்த பிளேயர்ஸுமே கிடையாது. முன்ரோ, அடுத்து சாம் பில்லிங்ஸு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரும் இல்லை. இருக்க பிளேயர்ஸை வச்சு தான் வந்து அவங்களும் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் 19 ஜனவரி 1:45 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டைமை பார்த்துக்கோங்க. 2:10 கூட இருக்கலாம். ஸோ 1:45 நீங்கள் லைன் அப் டைமாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ கரரா ஓவல் குயின்ஸ்லாண்டில் தான் இந்த மேட்சை நடத்த போகிறாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையாக பெரிய அளவில் மேட்சஸ் எதுவுமே நடக்கலை. மேட்சஸ் நடக்கலைன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு மேட்ச், ரெண்டு மேட்ச் அப்படி தான் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த சீசனில் இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்சையும் நடத்த போகிறாங்க. லாஸ்ட் சீசனில் நடந்த ஒரு மேட்சில் 176 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியும் ஓவரால் அந்த மேட்சோட ரெக்கார்ட்ஸ் பார்க்குறப்போ மீடியம் பேசர்ஸ் தான் அதிக ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்னால் விக்கெட்டை எடுக்க முடியல இந்த கிரவுண்டில். ப்ளஸ் பேட்டர்ஸு ஓரளவுக்கு ஸ்டெடியாக ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நல்லா ஆடிருக்காங்க. மற்றபடி மீடியம் பேசர்ஸ்க்கு அதிக சப்போர்ட் கிடைச்ச ஒரு கிரவுண்டாக தான் இந்த கிரவுண்டு இருந்திருக்கு. இந்த சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நடத்த போகிறாங்க. ஓவராலே 16 மேட்ச் தான் நடந்திருக்கு. அதில் 7 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 9 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டர் டீமும். ஆவரேஜாக 156 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து பிச் ரிப்போர்ட்டு. ஸோ ஓவரால் நம்ம வந்து பார்க்குறப்போ மற்ற பிபிஎல் மேட்ச் எப்படி எஸ்சிஜி எம்சிஜியில் நடக்குதோ அந்த மாதிரி இங்கே மேட்சஸ் நடக்கலை. ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நடந்திருக்கு. அது எல்லாமே மீடியம் பேசஸ் பேட்டர்ஸ்னு போயிருக்கு. ஸ்பின்னர்ஸு பெரிய அளவில் ஹெல்ப்பும் கிடைக்கல. ஃபுல் ஸ்டாட்ஸுமே இருக்குது. ஸோ பார்க்கலாம். பேட் பால் லவன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டியே உங்களுக்கு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். டிடிஎஸ்ன்றது இருக்குது. அது எந்த ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் டிடிஎஸ் வித்னால் பண்ணுறப்போ பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து அமௌண்ட் போடுறப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுவாங்க, டிக்கெட்டுக்குன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வின்னிங் ஓவரால் வின்னிங் செக்னு பார்த்தோம்னா ஒரு சில மேட்சஸ் முன்னாடி நம்ம வின் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறமா பெரிய அளவு வின் இல்லை, ஆவரேஜ் ரிசல்ட்ஸாக போயிருக்கு, லாஸ்டில் போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஸ்ட்ரைக் வரைய வரைய நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். பட் டெலகிராம் ஜாயின் பண்ணும் விருப்பம் உள்ளவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டோர்னமெண்ட்ஸு நிறையா நடக்குது. பிபிஎல் நடக்குது, அதுக்கப்புறமா பிபிஎல் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் ஸ்மாஷ் நடந்துகிட்ருக்கு, ஐஎல் டி20 நடத்த போகிறாங்க, எஸ்ஏ டி20 நடக்குது. இடையில இடையில இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ன்னு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கிரிக்கெட் மேட்சஸ் அவ்வளோ இருக்குது, ப்ரோ கபடி வேறு இருக்குது. ஸோ நம்ம ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் டீம் தரோம். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் நல்லா கிளிக் ஆச்சு அப்படின்னா அது கூட தொடர்ச்சியாக டீம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஓவர் டைம் சொல்கிறேன்னா, நம்ம நேமை யூஸ் பண்ணி ஃபேக்கான சேனல்ஸ் நிறையா இருக்கும். அதில் கிராண்ட் லீக் ஜெயித்த மாதிரி போஸ்டர்ஸ் போட்டு அமௌண்ட்டை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். யாரும் கொடுத்துடாதீங்க. ஒன்லி ஃப்ரீ டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள், அது எப்படி கிடச்சாலும் சரி. ஸோ இப்போ பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். ஜாஸ் ப்ரோன், அடுத்து பார்த்தோம்னா பியர்சன் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. மேட்ரன்ஸா மெக்ஸ்வனி ரெண்டு பேரில் யாராவது ஒன் டவுன் டூ டவுனில் மாற்றி ஆடுவாங்க. இதில் மேட்ரன்ஸா வருது என்னென்னா, வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அவர் வந்து ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டெஸ்ட்டு, பட் ஆனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போய் ஒரு மேட்ச் வந்து ஆடிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா அங்கே வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்கிறதுனால அவரை இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஸ்குவாட் பார்த்துட்டேன், ஸ்குவாடில் மேட்ரன்ஸாக வந்து இருக்காது. சிக்னியோட ஸ்குவாட் வந்து இன்னுமே கிடைக்கல, கிடச்சா டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே ஒரு டவுட்டுன்றதுக்கு ஜேம்ஸ் வின்சி ஆடுவாரா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அவரும் ஐஎல் டி20 போனாலும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அப்போனா அந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் வரும். டேனியல் ஹியூப்ஸு, பிலிப்ஸு, ஹென்ரிக்கஸ் இவங்கெல்லாம் கன்ஃபார்மாக வந்து ஆடுவாங்க. ஜார்டன் சில்க், ஸோ அந்த ஹைடன் கிர், எட்வர்ட்ஸில் யாராவது ஒரு ஆள் ஆடுவாங்க. ப்ளஸ் ஸ்டீவோ கைஃப் உள்ளே வரலாம், அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே ரைட் ஹேண்டர்ஸு, அதுக்கப்புறமா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, ரொம்ப பெரிய அளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. மேபி ஸ்டீவோ கைஃப் எடுத்துகிட்டு வரலாம். போன தடவை அடி வாங்கினாங்க. எட்வர்ட்ஸு, ஹைடனுக்கு ரெண்டு பேருமே உள்ளே எடுத்துகிட்டு போகிறது அங்கே இருந்துச்சு. மேபி ஜாக்சன் பேட் ஆடலாம். எட்வர்ட்ஸ், ஹைடனுக்குள்ள யாராவது ஒரு ஆளை பெஞ்சில் வைக்கவும் சான்ஸ் இருக்கும். ஸோ ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்த சைடில் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. பியர்சன் ஆடுவார் சாம்பிள்லிங்ஸுக்கு பதிலாக, மேக்ஸ் பிரைண்ட் ஆடுறாரு முன்ரோக்கு பதிலாக. மற்றபடி
அவங்க சேம் டீம் தான். பால் வாட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிபியில் முடிச்சுட்டு தான் வந்து அவர் கிளம்புவார், ஃபுல் சான்ஸுமே இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கப் ஜெயிஸில் கண்டிப்பாக மைக்கேல் நீசர், அதுக்கப்புறமா பால் வாட்டரை கேப்டன்ஸ் கப்னால் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஜீவியர் பிரேட்லெட், இந்த சீசனோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே அவர் தான். அந்த ஃபார்ம் பேஸில் நீங்கள் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு சொல்கிறது தான், நெக்ஸ்ட்டு ஸ்டாட்ஸ் காமிக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம்ஸை நீங்கள் மாற்றிக்கோங்க, பிளேயர்ஸையும் மாற்றிக்கோங்க. ஸோ ஸ்விப்ஸ் அண்ட் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ரிஸ்க்காக வேணால் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப வேணால் ட்ரை பண்ணலாம், மற்றபடி ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நாலு பேசருமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது மைக்கேல் நாசர், பிராட்லெட், அதுக்கப்புறம் ஜான்சனை நீங்கள் ஒரு பவுலர்ஸாகவும் பால் வாட்டரை ஒரு பேட்டராகவும் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நாலு பேரையும் கவர் பண்ணி டீம்ஸில் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இவங்களோட பேட்டிங் பார்த்தோம்னா ஓவரால் போராக தான் இருக்குது. இதில் டாப்பில் விக்கெட்ஸ் ஏர்லியாக போனால் மேக்ஸ் பிரேண்டு கேமை எடுத்துகிட்டு போகலாம். இனிஷியல் ஸ்விங்கில் இதே க்ரௌண்டில் ஆடுறப்போ மேட்ரன்ஸாக ஃப்ளாப் ஆகிருக்காரு, பேட்டிங் ஜாஸ் ப்ரௌனும் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஜாஸ் ப்ரௌன் நாலு மேட்ச் வந்து சிக்னிக்கு எதிராக ஆடிருக்காரு, அதில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் 62 ரன் கிட்டே வந்து ஸ்கோர் பண்ணாரே தவிர்த்து மற்ற எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு தான். லாஸ்ட் மேட்ச் ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பார், அந்த மேட்ச்லுமே ஃபஸ்ட்டே ஒரு கேட்சை வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் ஒரு 30 ரன்னே போயிருப்பார். அப்படி இல்லாட்டி ஏர்லி ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். மேபி சானா பட்டு லாஸ்ட் மேட்ச் விக்கெட்டே எடுக்கலாம், நிறைய பேர் ட்ராப் பண்ணலாம், பட் இந்த பிச்சுக்கு கண்டிப்பாக அவர் விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி ஜாக்சன் பாடி இனிஷியல் ஸ்பெல்லே ஒரு விக்கெட் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வருவார், அதில் ஜாஸ் ப்ரௌனா அப்படி இல்லாட்டி பியர்சன் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பியர்சன் அவரோட ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம எடுக்கவே முடியாது. எப்படி ஒரு ஃப்ரேசரை வந்து நம்ம மெல்பர்ன் ரெனகெட்ஸில் எடுக்கிறோமோ அதே மாதிரி பியர்சன் நம்ம வேணால் எடுத்துக்கலாம். அவர் பேட்டிங் ஆர்டர் மாடுறப்போ கொஞ்சம் நல்லா வந்து ஆடலாம், ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஸ்டாட்ஸ் படி பார்த்தோம்னா ரொம்ப போவராக தான் இருக்குது. ஸோ ஓவரால் பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸு மைக்கேல் நாசர், அதுக்கப்புறமா பிரேட்லெட், இந்த சைடில் செகண்ட் பவுல் போனால் சானா பட்டு ஒரு சூப்பரான ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறத விட செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இந்த சீசனில் நிறையா விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காரு. அதேமாதிரி டேனியல் ஹியூக்ஸு சேசிங் வந்தால் ஒரு பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றபடி பிளேயர்ஸை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜிஎல் கேப்டன்ஸ் கேப்டன் சைஸில் ஜேர்டன்ஸுக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஹென்ட்ரிகஸு, ஜாஸ் பிலிப்பி ஏர்லி அவுட் ஆனாங்கன்னா ஜேர்டன்ஸுக்கு கேம் எடுத்துகிட்டு போவார்ன்ற கான்செப்டில் கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி டேனியல் ஹியூக்ஸை சேசிங் வந்தாலே அவரை கேப்டன்ஸ் கேப்டனாக ஜிஎல்ல கொடுத்துக்கோங்க, ஒன் சைடாக இருந்து கேமை எடுத்துகிட்டு போயிடுவார். சானா பட் சேம் செகண்ட் பவுல் பண்ணால் மற்றபடி பெரிய மேட்சஸில் பெண்டார்வஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். இந்த இடத்துல டோட் முர்ஃபி ஸ்டீவோ கைஃப்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது கஷ்டம்தான். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு ஜிஎல்ல கேப்டன்ஸ் கப்னா ட்ரை பண்ணணும், ஹை ரிஸ்க்காக அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சனை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிதமில் இருக்கார், விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி டாப்பில் ஏர்லியாக விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா மெக்ஸ்வெனி கேம் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு கேப்டன்ஷிப்பு பண்ண போகிறாரு. ஸோ அதனால் எதிர்பார்க்கலாம் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ ஜிஎல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு கேப்டன்ஸ் கப்னா. ஓவரால் பார்த்தோம்னா மேட்ரன்ஸாக பால் வால்ட்டர் லெஃப்ட் ஹேண்டர் மீது எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தோம்னா ஹியூக்ஸ் மட்டும்தான் லெஃப்ட்டு, மீது எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ அதனால் எந்த அளவுக்கு வந்து ஸ்பின் ஒர்க் ஆகுனா மேத்யூ குன்மேன் மேபி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் விசஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸு. ஹியூக்ஸ் அவுட் ஆகிட்டா சொல்கிறேன். அதேமாதிரி ஹியூக்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் மோஸ்ட்லி டீமில் ட்ராப் பண்ணிட்டே போங்க, அவர் சேசிங்கை வச்சு தான் வந்து அவரோட கேமே மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவர் கேம் மூவே ஆகாது, ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவே அதான் சொல்லுது. ஸோ ரெக்கார்ட் வைஸாக நீங்கள் கேம் டீம் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை பர்சன்டேஜ் வைஸாகவோ இப்போதைக்கு இருக்க ரீசன்ட் ஃபார்ம் வைஸாகவும் நீங்கள் எடுக்கணும், யூனிவர்சல் பிக்காக எடுக்கணும்னாலும் ஒரு சில டீம்ஸை நீங்கள் அப்படியுமே வந்து எடுத்துக்கலாம். டெத் பவுலிங்கில் சானா பட்டு ஹைடன் கிர்ரு நெக்ஸ்ட்டு பெண்டார்வஸ் பவுல் போனலாம். இந்த சைடில் ஸ்பென்சர் ஜான்சன், பிரேட்லெட்டு, பால் வால்ட்டர் இவங்க மூணு பேர் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். க்ளோஸ் மேட்சாக போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். டாப்பில் வீக்காக இருந்தாலும் பிரிஸ்பன் ஹீட்ஸோட பேட்டிங்கு பியர்சன் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போய் அடுத்து மிக்ஸ்வேனி மேக்ஸ் பிரைண்ட் பால் வாட்டர் நடித்தா ஒரு ரன்ஸை வந்து போட்டுருவாங்க. அப்புறம் பவுலிங் நல்லா இருக்குது. அதுமாதிரி சிக்னி சிக்ஸஸில் பவுலிங் வீக்காக இருந்தாலும் பேட்டிங் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஹென்ட்ரிகஸ்மே லாசி மேட்சில் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அவரையும் கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில டீம்ஸில். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்ப்போம், இதை வச்சே ஒரு சில டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணுங்கள். ஜாஸ் ப்ரௌனு ஹெட்டு ஹெட்டில் 32 ஆவரேஜ், பட் அதில் ஒரே மேட்சில் 60 மேலே ஸ்கோர் பண்ணார், மற்ற மேட்ச் எல்லாமே ஃப்ளாப் தான் இருக்கார். பியர்சன் ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 16 இன்னிங்ஸில் வெறும் 16 ரன் தான் ஆவரேஜ், வெனியூவில் 7 இன்னிங்ஸில் வெறும் 9 ரன் தான் அவர் ஆவரேஜே இருக்குது. பட் இருந்தாலும் அவரோட பேட்டிங் ஆர்டர் டாப்பில் வரதுனால ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு சேசிங் வராரு அப்படின்னா
கேப் நேஷ்கப்னா கூட கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி உங்களோட சேஃப் டீம்ஸ்லேயும் எடுத்துக்கோங்க. அதே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட போகலாம். மெக்ஸ்வேனி ஹெட்வேரில் 5 மேட்ச்சில் 150 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேட்ரன்ஸா ஆவரேஜ் ஹெட்வேரில் 32, வினியூவில் 11 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேட்ரன்ஸாவும் சேம் தான், ஃபஸ்ட்டு பேட்டிங்லாம் அவருக்கு வந்து பெரிய அளவில் ஹிட் பண்ண முடியாது. சேசிங் வரப்போ வேணால் ரன்ஸ் தெரியும், குறைவான ரன்ஸாக இருந்தால் அவர் அந்த ரன்ஸை வந்து ஏம் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ சேசிங்கில் வேணால் மேட்ரன்ஸாவை உங்கள் டீம்ஸில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பிரையண்ட்டு ஹெட்வேட்டில் 21 ரன் ஆவரேஜும் வெனியூவில் 17 ரன் ஆவரேஜு, டாப்பில் விக்கெட்ஸ் போகுன்ற கான்செப்டில் நீங்கள் டீம் எடுத்தீங்கன்னா மிடில் இருக்கக்கூடிய பிளேயரை வர ஜேடன் சில்க்கு இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் ஜிஎலுக்கு கேப்டன்ஸ் கேப்டன் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை கொடுக்கலாம். பால் வால்ட்ரு ஹெட்வேட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரேட்லெட்டு ஹெட்வேட்டில் 4 விக்கெட்டும் வெனியூவில் 3 மேட்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸ்பென்சர் ஜான்சன் இந்த கிரவுண்டில் ஆனதில்லை, ஹெட்வேட்டில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு 2 இன்னிங்ஸில். இப்போதைக்கு நல்ல ஒரு ரிதம்லேயும் இருக்கார் ஸ்பென்சர் ஜான்சன். மைக்கேல் நாஸ். ஸோ ஹெட்வேட்டில் 10 மேட்சில் 14 விக்கெட்டும் ஸோ வெனியூவில் 1 இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்குமே இப்போ டீசெண்டாக ஃபார்மில் இருக்கார். ஸோ முன்ரோ கவாஜாலாம் இல்லை, ஸோ அதனால் இவருக்கு ஃபுல் ஓவர் கோட்டாவுமே மெக்ஸ்வேனி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்ரோவும் கவாஜாவும் கேப்டன்ஷிப் பண்ணுறப்போ பெரிய அளவில் இவருக்கு ஓவர்ஸே கொடுக்கலை, பட் இப்போது மெக்ஸ்வேனி கொடுப்பார், 4 ஓவர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணுவார் மைக்கேல் நாசிர். ஸ்விப்சன் ஹெட்வேட்டில் 9 விக்கெட்டும் வெனியூவில் 3 விக்கெட்டும், மேத்யூ குன்மேன் ஹெட்வேட்டில் 7 விக்கெட்டு வெனியூவில் 1 விக்கெட்டு. ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக மேத்யூ குன்மேனாக ட்ரை பண்ணலாம். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் லெஃப்ட் ஹேம் ஸ்பின்னர் இவர், மேபி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம சிட்னி சிக்ஸர்ஸோட ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். டேனியல் ஹியூக்ஸு 14 மேட்சில் 25 ரன் ஆவரேஜ், அதேமாதிரி வெனியூலையும் 32 ரன் ஆவரேஜ். கண்டிப்பாக செகண்ட் சேசிங் வந்தால் ஜிஎல்ல கேப்டன்ஷிப் நான் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ இவர், ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிட்டு போங்க. அதுமாதிரி வின்சி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லாவே ஆடிருக்காரு, 31 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில், வெனியூவில் 19 ரன் ஆவரேஜ். இதே வின்சி சேசிங் வந்தால் ஒரு சில மேட்சஸில் ஏர்லியாக டக் அவுட் ஆகி கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஜாஸ் பிலிப்பி ஹெட்வேட்டில் 28 ரன் ஆவரேஜ், வெனியூவில் 26, விக்கெட் கீப்பிங்கில் 1-2 கேட்ச்சு, 1 ஸ்டெம்பீட் பண்ணி பாயிண்ட்ஸ் வாங்கிறாரு. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் எப்படியோ வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு. இதே ஜாஸ் பிலிப்பி ஓப்பனிங் வந்தார் அப்படின்னா மைக்கேல் நாசிரோட ஸ்விங்குக்கு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சேம் வின்சி இப்போ ஏர்லி அவுட் ஆகிறாரு, அதே ஓவர்லேயே வந்து ஜாஸ் பிலிப்பி பேட்டிங் வர்றாருன்னா இவரும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பயங்கரமான ஒரு ஸ்விங் கிடச்சா கண்டிப்பாக மைக்கேல் நாசிர், ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ ஹென்ரிக்யூஸ் ஜாடன் சில்கிட்ட கேம் வந்து நிற்கும். ஹென்ரிக்யூஸ் ஸோ ஹெட்வேட்டில் 22 ரன் ஆவரேஜ், வெனியூவில் 31 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்சுமே சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்தாரு சேசிங்கில். ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப ஓரளவுக்கு வந்து இவரால் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, ரன்னை செட் பண்ண முடியல, பட் சேசிங் வரப்போ ஓரளவுக்கு ஆடுறார். இந்த ஓரளவு ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஹியூக்ஸு ஹென்ரிக்கஸ் அதுக்கப்புறம் மேட்ரன்ஸா இவங்க எல்லாருமே சேசிங்கில் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸுன்றத கொடுக்கலாம். ஜேடன் சில்க் ஹெட்வேட்டில் 22 ரன் ஆவரேஜ், வெனியூவில் 28, ஃபஸ்ட் பேட் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். அதே சேசிங் வந்தால் அவரால் கேமை எடுத்துகிட்டு போக முடியல. ஹைடன்கர் வென்யூவில் ஆடிருக்காரு, 1 மேட்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹெட்வேட்டில் 5 மேட்சில் 7 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. சானாபட் ஹெட்வேட்டில் 28 விக்கெட்டு 16 மேட்சில், வென்யூவில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு பெட்டரான ஸ்டாட்ஸ் இருக்கார் சானாபட்டு. கண்டிப்பாக சானாபட் செகண்ட் பால் பண்ணுறப்ப இந்த சீசனில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ பெரிய லெவலில் அவரால் விக்கெட்டுன்றது எடுக்க முடியல. வெண்டார்வஸ் ஹெட்வேட்டில் 16 விக்கெட்டும் வெனியூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டீன் பேட்டிங்கில் வந்து கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு, டீசண்டான ஒரு பிளேயர், கண்டிப்பாக ஒரு பெரிய மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஜிஎல் கேப்டன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாக்சன் பேடு ஹெட்வேட்டில் 9 விக்கெட்டும் வெனியூவில் 3 விக்கெட்டும், ஸ்விங் கிடைக்கும், பயங்கரமான ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எட்வர்ட்ஸோ இல்லை ஹைடன் கீரோ ஆடலை, டெத்தில் இன்னொரு மீடியம் பேசர் கீழே வந்து பவுல் பண்ணணும் அப்படின்னு ஆப்ஷன் இருந்தால் நம்ம ஜாக்சன் பேடை எடுத்துக்கலாம். ஏன்னா அவருமே விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், பட் அவருக்கு பவுலிங் கொடுக்குற டைமிங் வந்து விக்கெட் விழாத டைமிங்கில் தான் கொடுக்குறாங்க. இந்த பவர் பிளேயில் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா மிடிலில் கொடுத்துட்றாங்க, அதனால் அவரால் 1 விக்கெட்டுக்கு மேலே எடுக்க முடியும். சப்போஸ் அவருக்கும் டெத்தில் கொடுத்து இந்த விக்கெட்ஸ் கிடைக்கிற டைத்தில் கொடுத்தா அவருமே நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஸ்டீவ் ஹோகைஃபு 12 மேட்சில் 12 விக்கெட்டும், ஸோ வெனியூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, பெரிய அளவில் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கல இந்த கிரவுண்டில். ஸோ இப்போதைக்கான டீமு தான் 2 பிளேயர் கேப்டன்ஷிப் கொடுத்து பர்சன்டேஜ் பிக்காக எல்லாத்தையும் பிக் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் இந்த இடத்துல பியர்சன் வேணால் பிக் பண்ணிக்கோங்க, ட்ரம் கார்டாக 2 டாப் பவுலரு, இங்கே 4 பவுலர்ஸ் எல்லாரையுமே வந்து எடுத்திருக்கேன். ஆன் டைமில் பிளேயிங் லோன் பார்த்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பில் உங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது,
விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டாட்ஸு ப்ளஸ் ஓரளவுக்கு அந்த அனலைஸ்ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு எல்லா டீமுமே ஸ்டாட்ஸ் வச்சும் போக வேண்டாம், அதேமாதிரி எல்லா டீமுமே வந்து பர்சன்டேஜ் வச்சும் போக வேண்டாம். மிக்ஸ் பண்ணி ஒரு சில டீம்ஸ் வந்து கொண்டு போங்க, ஏன்னா ஒரு சில மேட்ச் அப்படியே பக்காவாக ஸ்டாட்ஸ் படி போகும், ஒரு சில மேட்ச் பர்சன்டேஜ் வைஸாகவும் போகும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸை வந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் ஆன் டைமில் கிராண்ட் லீக் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, பிபிஎல் நிறைய கிளாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். கிராண்ட் லீக்லேயே நிறைய பேர் ஒரே மாதிரி டீம் எடுத்துகிட்டு வராங்க, அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஐபிஎல் அளவுக்கு வந்து கஷ்டம் கிடையாது. ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு டஃப்பாக இருக்குது. பட் பிபிஎல் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு 3 மேட்ச் தான் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிபிஎலுக்கு எல்லா மேட்ச்சுக்கும் நம்ம இந்த சீசன் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அதேமாதிரி ஸ்மால் லீக் டீமு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லாஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் மிடில் தொடர்ச்சியான வின்னிங் கிடச்சிச்சு, அப்புறம் மறுபடியும் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு பிபிஎல்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். மோசம்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஃபுல் ஸ்டாட்ஸ் இருக்குது, பார்க்காதவங்க லாஸ்ட்டில் மட்டும் வீடியோ பார்க்காம ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அலாரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஒரிஜினல் சேனலான்றதை டெலகிராம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீம்ஸை கிரியேட் பண்ணி ப்ளே பண்ண பாருங்கள். அதுதான் வந்து எப்பயுமே கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் எந்த டீமாக இருக்கட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.